புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியில் 6 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய MRI ஸ்கேன் இயந்திரத்தை தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் மற்றும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய தலைவர் வைரமுத்து, மாவட்ட ஆட்சியர் கணேஷ் மற்றும் மருத்துவத்துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அரசு மருத்துவக் கல்லூரியில் அம்மா கூட்டுறவு அர்பன் சொசைட்டியை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார். 15% முதல் 30% வரை தள்ளுபடி விலையில் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன எனவும், நோயாளிகளுக்கு பயன்படக்கூடிய சோப்புகள், குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் கிடைப்பதற்காக புதிய அம்மா கூட்டுறவு அர்பன் சொசைட்டியை குத்துவிளக்கேற்றி சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார். அதோட பெரிய வெர்ஷன் அந்த MRI ஸ்கேன் வந்து 6 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த MRI ஸ்கேன் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் 24 இடங்களில் இந்த MRI ஸ்கேன் இருக்கிறது. இந்த ஓராண்டு மட்டும் தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்டங்களிலும் 1 MRI ஸ்கேன் என்பது அரசினுடைய கொள்கையாக எடுத்துக்கொண்டு இந்த ஆண்டு மட்டும் 6 கோடி ரூபாய் மதிப்புள்ள 6 கோடி ரூபாய் மதிப்புள்ள 14 புதிய MRI ஸ்கேன் மிஷின்கள் இப்பொழுது நிறுவப்பட்டு வருகின்றன. தமிழ்நாடு முழுக்க 14 MRI ஸ்கேன்கள், 6 கோடி ரூபாய் மதிப்புள்ள MRI ஸ்கேன் நிறுவப்பட்டு வருகின்றன. அதில் இன்றைக்கு புதுக்கோட்டையில் இந்த MRI ஸ்கேன் பொதுமக்களுக்காக அர்ப்பணிக்கப்படுகின்றது. 10 நிமிடங்களில் வந்து இந்த மூளையை வந்து நம்ம முழுமையாக ஸ்கேன் செஞ்சுவிடலாம். ஆட்டோமேஷன் சர்வதேச தரத்திலான ஸ்கேனும் இந்த 14 MRI மிஷின்களும் பொருத்தப்படுவது மருத்துவத்துறையில் வந்து மிகப்பெரிய புரட்சி. மருத்துவக் கல்லூரிக்கு மட்டுமல்லாமல் மாவட்ட தலைமை மருத்துவமனையிலும் இந்த 6 கோடி ரூபாய் மதிப்புள்ள MRI ஸ்கேனை இன்றைக்கு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு வந்து பொருத்துவதற்காக இந்த அனுமதியை வழங்கியிருக்கிறார்கள். இந்த பணிகள் மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்திய அளவில் எந்த மாநிலத்திலும் இத்தனை MRI மிஷின்கள் இல்லை, இவ்வளவு ஒரு நவீன வசதிகள் இல்லை. இந்த MRI மிஷின்களோடு பார்த்தீங்கன்னா அதுக்காக ரேடியாலஜி ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸையும் நம்ம நியமனம் செஞ்சுருக்கின்றோம். புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு இன்னும் 1 மாதத்தில் வந்து கேத்தில் பதிநவீன கேத்தில் அதேபோல் கோபால் தெரப்பு, ரேடியோ தெரப்பு இவையெல்லாம் இங்கே புதிதாக தொடங்க இருக்கின்றன. அதுக்குண்டான சிறப்பு மருத்துவர்கள் அதே இப்போ நியூரோ சர்ஜன் அதே போல் ஸ்பெஷலமாக செய்கிறோம். அதே போல் சிடி ஸ்கேன் பொறுத்த வரைக்கும் 500 ரூபாய் என்ற கட்டணம் நிர்ணயித்து அதுவும் ஏழை எளிய மக்களுக்கு முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டத்தில் எந்த கட்டணம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆக வெளி இடங்களில் வந்து வெளி மார்க்கெட்டில் வந்து 8000 ரூபாயிலிருந்து 12000 ரூபாய் செலவு செய்து எடுக்க வேண்டிய இந்த MRI மிஷின் ஸ்கேனை வந்து நம்ம வந்து எந்த கட்டணம் இல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கின்றோம். இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலையும் இந்த 1 வருடத்தில் வந்து 44 சிடி ஸ்கேன் இந்த 18 வாயிலாக தெரிவிக்க விரும்புகின்றேன். இதுவரைக்கும் யாரும் விண்ணப்பிக்காதவர்கள், இதுவரையும் ஒருவேளை நீட் குவாலிஃபை ஆனவங்கள இதுவரையும் யாரும் விண்ணப்பிக்காமல் இருந்தாலும் கூட ஜஸ்ட் குவாலிஃபைட் ஸ்டூடெண்ட்ஸ் இமீடியட்டாக வாக்கினா நீங்கள் வந்து வந்து நம்ம செலெக்ஷன் கமிட்டி கவுன்சிலிங்க்கு வரலாம். உங்களுக்கு அந்த ஸ்ரீநிதி கல்லூரிகளில் அந்த தேவையான அரசு நிர்ணயித்த கட்டணத்தோடு அவர்கள் பல்மருத்துவம் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக இருசக்கர வாகனங்கள் தொடர்ந்து திருட்டு போயின. இந்நிலையில் பாளையம், மங்களம், அவிநாசி பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையை மேற்கொண்டனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த நபரை பிடித்து விசாரணை நடத்திய போது அவர் தடுமாறினார். தொடர்ந்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்ற போது நடத்திய விசாரணையில் இருசக்கர வாகன திருட்டில் அவர் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து திருட்டுச் சம்பவத்தில் ஈடுபட்ட விக்னேஷ் மூர்த்தியை கைது செய்து கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். இவருக்கு உடந்தையாக இருந்த பல்லடத்தைச் சேர்ந்த குமார் என்பவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.